AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. செவ்வாய்க்கிழமை கடலோர காவல்படையினர் ரோந்துக்கு போகும்போது படகுல இருந்து ரெண்டு பார்சல கடல்ல போட்டுட்டு இருவர் தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க இல்லையா? ஆமா வைதவள்ளி, அதோட மதிப்பு 15 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமா 5 பேரை கைதும் பண்ணிருக்காங்க. மொத்தமா 32 கிலோ தங்கத்தை பறிமுதலும் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி விரிவா நம்ம பாத்திரலாம். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் கூட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பதிவு எண் இல்லாத ஃபைபர் படகு ஒன்று சந்தேகத்திற்கிடமாக மணலி தீவு அருகே நின்று கொண்டிருந்தது. அதில் இருந்தவர்கள் இந்திய கடலோர காவல் படையினரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றதுடன் கடலில் 2 பார்சல்களை வீசியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் ஃபைபர் படகை மடக்கி பிடித்து அதில் இருந்தவர்களிடம் விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் படகில் இருந்த மூவரையும் மண்டபம் முகாமிற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். பிடிபட்டவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் கடத்தல் தங்கத்தை கொண்டு சென்றவர்களிடமிருந்து சுமார் 21 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடலில் வீசப்பட்ட தங்கத்தை மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் தேடி சென்றனர். ஸ்கூபா டைவிங் வீரர்கள், கடலில் முத்து எடுக்கும் கடல் தொழிலாளர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழு பலூன் விரைவு ரோந்து படகு, 2 ஃபைபர் படகுகளில் கேஸ் சிலிண்டர், ஒளிரும் லைட் மற்றும் எக்கோ சவுண்ட் கருவி உள்ளிட்ட நவீன சாதனங்களின் உதவியுடன் தேடும் பணி நடந்தது. தீவிர முயற்சிக்கு பின் மணலி தீவுக்கும் சிங்கிலி தீவுக்கும் இடையே கடலில் வீசப்பட்ட தங்க கட்டிகள் கொண்ட பார்சல் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட பார்சலில் சுமார் 11 கிலோ தங்கம் இருப்பதாக மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல் படை இணைந்து நடத்திய இந்த அதிரடி நடவடிக்கையில் 20 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான 32 கிலோ தங்கம் பிடிபட்டதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்ட கடத்தல்காரர்கள் 5 பேரையும் மத்திய புலனாய்வு வருவாய்த்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடத்தல்காரர்களின் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.